நடிகர் ரோபோ சங்கர் தன் வீட்டில் உரிய அனுமதியின்றி அலெக்சாண்டரின் கிளிகளை வளர்த்ததற்காக அவருக்கு 2.5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சின்னத்திரை மூலம் அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் பல்வேறு படங்களில் நடித்து வரும் நடிகர் ரோபோ சங்கர் தன் குடும்பத்துடன் சென்னை சாலிகிராமத்தில் வசித்து வருகிறார். பல்வேறு செல்லப்பிராணிகளை வளர்த்து வரும் ரோபோ சங்கரின் குடும்பத்தினர் சமீபத்தில் தங்களது சோசியல் மீடியாக்களில் கூண்டில் அடைக்கப்பட்ட 2 அலெக்சாண்டரின் கிளிகளுக்கு தங்கள் வீட்டில் உணவளிப்பது போல் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இது குறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் வனவிலங்கு குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் வீட்டை ஆய்வு செய்து 2 கிளிகளையும் கைப்பற்றி கிண்டியில் உள்ள நேஷனல் சிறுவர் பூங்காவில் ஒப்படைத்துள்ளனர். இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தில் பல்வேறு விலங்குகள் பறவைகள் பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் உள்ள விலங்குகள் பறவைகளை வீட்டில் வளர்க்க உரிய அனுமதி பெற வேண்டும், இல்லையெனில் சம்பந்தப்பட்டவர் மீது வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கிளிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சமயத்தில் ரோபோ சங்கர் குடும்பத்துடன் ஸ்ரீலங்கா சென்றிருந்த நிலையில் தற்போது வீடு திரும்பிய ரோபோ சங்கரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் அனுமதி வாங்காமல் கிளிகள் வளர்த்தது தொடர்பாக ரோபோ சங்கர் விளக்கமளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து உரிய அனுமதி பெறாமல் வீட்டில் வெளிநாட்டு ரக கிளிகளை வளர்த்ததன் காரணமாக வனத்துறையினர் சார்பில் ரோபோ சங்கருக்கு 2.5 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளனர்.